வணக்கம். மீடியா 7 செய்திகள். போராட்டத்திற்கு அதிகாரிகள் செவிசாய்க்காவிட்டால் பண்ருட்டி பகுதியில் உள்ள அரசு மணல் குவாரியை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து மூடப்போவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் பேட்டி. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் என் திரிமங்கலம் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு மணல் குவாரியை மூடுவது குறித்து அப்பகுதியில் பல்வேறு போராட்டங்கள் ஈடுபட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தலைமையில் அனைத்து கட்சியினர் இணைந்து அரசு மணல் குவாரியை முற்றுகையிட போராட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, பாஜக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தைத் தொடர்ந்து அரசு மணல் குவாரியை முற்றுகையிட முயன்ற வேல்முருகன் உள்ளிட்ட போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது காவல்துறையினர் மற்றும் போராட்டக்காரர்கள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது மணல் குவாரியை உடனடியாக மூட வேண்டும் என்றும், இந்த கிராமத்தில் கடந்த 15 வருடங்களாக தனியார் மற்றும் அரசு மணல் குவாரிகள் செயல்பட்டு வந்ததாகவும், அதனை மக்கள் போராடி நீதிமன்றத்தை நாடி மூடிய நிலையில் தற்போது ஆளும் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உதவியோடு என் திரிமங்கலம் கிராமத்தில் அரசு மணல் குவாரி என்ற பெயரில் மணல் கொள்ளை நடைபெற்று வருவதாகவும், மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் அவர்கள் மீது காவல்துறையினர் பொய் வழக்கு போடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்த கிராமத்தில் குறைந்தபட்சம் 15 அடியிலிருந்து 30 அடி வரை நீர் ஊற்றுகள் இருந்தன. இந்த மணல் குவாரியின் காரணமாக இந்த கிராமத்தில் உள்ள மோட்டார் பம்புகள் இன்று நீரூற்று இல்லாமல் இருக்கிறது. இதே நிலை ஏற்பட்டால் விவசாயம் முற்றிலும் இப்பகுதியில் அழிந்துவிடும் என்றும் அவர் வேதனை தெரிவித்தார். உடனடியாக இப்பகுதியில் அமைந்துள்ள அரசு மணல் குவாரியை அரசே மூடிட தமிழக வாழ்வுரிமை கட்சி மக்களோடு இணைந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக முற்றுகை போராட்டம் மற்றும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தை முற்றுகையிட போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். மீடியா 7 செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் அசாருதீன். பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தார்கள். அவர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியும் ஏனைய தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அனைத்து கட்சிகளும் ஒன்று கூடி இந்த சட்டப்புறம்பான இந்த மணல் குவாரியை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து இந்த முற்றுகை போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 நியூஸ் இணையதள தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.